ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரிலாக்ஸ் வித் ராஜி. உங்கள் ராஜி. இன்றைக்கி என்னோடய சேனலில் அவல் அண்ட் பீனட்ஸ் போட்டு கட்லெட் பண்ண போகிறேன். அதான் உங்களோடையும் ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, ஒரு கப்பு அவல் எடுத்து ஹாஃப் அன் அவர் போல் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணி அதை வந்து ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி அதே அளவுக்கு 1 கப் பீனட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம ரோஸ்ட் பண்ணி கிரைண்ட் பண்ண போகிறோம். இதுக்கு நடுவில் மிச்ச இன்க்ரீடியன்ஸையும் பார்த்துருவோம். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு குட்டி தக்காளியில் உள்ளே இருக்கிற வரையை எடுத்து கட் பண்ணியிருக்கேன். கொத்தமல்லி, மின்ட் இதெல்லாம் சாப் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இதில் வந்து 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி, கருவேப்பிலை அண்ட் கார்லிக் பேஸ்ட் இருக்குது. அண்ட் இதில் வந்து கரம் மசாலா, பிளாக் பெப்பர் பவுடர், க்யூமின், கொரியாண்டர் அண்ட் டர்மரிக் பவுடர் இதெல்லாமும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த பீனட்ஸை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் கோர்ஸாக அதை கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் அவல் இருந்தது இல்லையா, அதில் வந்து இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பை போட்டு நல்லா இழுத்து பசைஞ்சு வச்சுருக்கேன். ஏன்னா இதை வச்சு தான் நம்ம பைண்ட் பண்ண போகிறோம் கட்லெட்டுக்கு. அண்ட் இப்போ வந்து ஒரு ஒரு இன்க்ரீடியண்ட்டாக நம்ம வந்து இதில் ஆட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து இழுத்து பிசைய போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பீனட்ஸை வந்து நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதில் வந்து எந்த மாதிரி நட்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். வால்நட் இருக்குது, இல்லை ஆல்மண்ட்ஸ் இருக்குது. நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் இந்த ரெசிபியை. அண்ட் த ரெசிபி கால்ஸ் ஃபார் பீனட்ஸ். ஸோ ஏன்னா அது அந்த டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும். ஸோ அதனால் ஆட் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் ஒன்றுனா அதில் சேர்த்துக்கிறேன் நான். ஸோ கார்லிக் வந்து நீங்கள் சாப் பண்ணி போட்டாலும் சரி, பேஸ்ட்டில் பேஸ்ட்டாக போட்டாலும் சரி, எங்கிட்ட கார்லிக் பேஸ்ட் இருந்தது. ஸோ நான் அதை ஆட் பண்ணிட்டேன். ஸோ கொத்தமல்லி, மின்ட்டு, அதுக்கப்புறம் எல்லா மசாலாவையும் போட்டு நம்ம நல்லா இழுத்து பிசைஞ்சிக்க போகிறோம். ஸோ இது வந்து உங்களுக்கு இதில் மிச்ச வெஜிடபிள்ஸ் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். லைக் ஷ்ரெட் கேரட் ஆர் ஷ்ரெட் கேபேஜ் ஆர் ஷ்ரெட் பீட்ரூட், எனி திங். நான் வந்து இதில் கொஞ்சம் ஸ்பைஸ்க்காக ரெட் சில்லி பவுடரும், கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடரும், கொஞ்சம் சால்ட்டும் ஆட் பண்ணி நான் இழுத்து பிசைகிறேன். ஸோ இந்த டயத்தில் வந்து சப்போஸ் கொஞ்சம் உங்களுக்கு வாட்டரி கன்சிஸ்டன்சி இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா, ஒரு டீஸ்பூன் போல் நீங்கள் வந்து அரிசி மாவும் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் கடலை மாவும் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். ஸோ அது பிசையும்போது இன்னும் கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் அதுக்கு. அண்ட் அதில் கொஞ்சம் ஆயில் விட்டு நான் இதையும் ஃபுல்லாக நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ இப்போ நம்மளோட பால்ஸ்க்கான மாவு ரெடியாக எடுத்து ஒரு தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிண்டு கையிலையும் அப்படியே தடவிக்கோங்க. ஸோ தட் உருண்டை பிடிக்கும்போது ஒட்டாமல் வரும். அதுக்காக இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பால் பண்ணி வடை ஷேப்பில் நான் வந்து ரெடி பண்ண போகிறேன். அந்த திக்னஸில் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் எந்த ஷேப் வேணாலும் பண்ணிக்கலாம். ஹார்ட் ஷேப்பு இல்லைனா ஸ்டார் ஷேப், உங்கள்கிட்ட மிச்சம் ஏதாவது ஷேப்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். நான் இந்த ரெசிபி ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதுனால சும்மா நம்ம ரெகுலராக ரவுண்ட் ஷேப்பில் தான் ட்ரை பண்ணுறேன். ஸோ உங்கள் விருப்பப்படி யூ கேன் ட்ரை தட். ஸோ ஒரு ஒரு தட்லேயும் வந்து ஒரு அதில் ஒரு 7 இருக்குது, இதில் ஒரு 5-6 இருக்குது. ஸோ 13-14 பால்ஸ் யூ கேன் மேக் வித் 1 கப் ஆஃப் இது அவல் அண்ட் 1 கப் ஆஃப் பீனட்ஸ். ஸோ நீங்கள் அதுவும் நீங்கள் பண்ணுற சைஸை பொறுத்து இருக்குது. இது ரொம்ப பெருசும் இல்லை, ரொம்ப ஸ்மாலும் இல்லை, மீடியம் சைஸ் ஷேப்பில் இருக்குது. இப்போ நம்ம தவா வந்து சூடாக எடுத்து, ஸோ அதில் லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு அதை தொடச்சிட்டு அதில் நான் வந்து கொஞ்சமாக அவகாடோ ஆயில் தான் ஸ்ப்ரே பண்ணுறேன். உங்களுக்கு கிட்ட என்ன ஆயில் இருக்கோ நீங்கள் அதை போட்டுக்கலாம். இது வந்து எண்ணெயில் பொரிச்செடுத்தாலும் நல்லாயிருக்கும், பட் ஆயில் கொஞ்சமாக செலவழித்தா போகிறோம், எனக்கு ரொம்ப ஆயிலியாக வேண்டான்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஹெல்த்தி சைடுக்காக நான் வந்து ஆயில் ஸ்ப்ரே பண்ணி தவாவில் போட்டு எடுக்கிறேன். ஸோ இப்போ நம்ம அதை போட்டுட்டு மேல் பக்கமாக கொஞ்சம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணிட்டு என்னென்னா ஸ்டீம் வர மாதிரி இருக்கிற லிட் இருக்கு இல்லையா, அதை வந்து அது மேலே போடுறேன் நான். ஸோ தட் அந்த அவலும் நல்லா குக் ஆகும். ஏன்னா நம்ம வந்து அன்குக்டு சோக்டு அவல் தான் எடுத்தோம். ஸோ அதுக்காக இதை வந்து நம்ம 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுத்து பண்ணோன்னா 2 பக்கமும் கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்கும். அதே உள்ளே குக் ஆகிடும், உள்ளே இருக்கிறது சாஃப்டாக இருக்கும். ஸோ சும்மா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இதை வந்து நீங்கள் கட்லெட்டாக ஸ்நாக் மாதிரி சாப்பிட்டாலும் சரி, இல்லை சாண்ட்விச்சில் வெஜ்ஜி பாட்டி மாதிரி வச்சு நீங்கள் மிச்ச வெஜிடபிள்ஸ்லாம் போட்டும் சாப்பிட்லாம். இல்லைன்னா ரேப்பில் கூட நீங்கள் வந்து இதை போட்டு அந்த பெல் பெப்பர்ஸ்லாம் போட்டு அந்த மாதிரியும் சாப்பிட்லாம். ஸோ உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி யூ கேன் டூ. ஸோ நான் இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதுனால கட்லெட் மாதிரி பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் இந்த மாதிரி பண்ணுறேன். ஸோ இது மாதிரி நான் 2 ஏடு பண்ண போகிறேன்.
ஸோ நீங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக அது வருது அப்படின்ட்டு. அது மாதிரி தவாலையும் ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள். ஸோ நீங்கள் பார்த்துட்டே இருங்க, நம்ம ரெண்டாவது இடம் பண்ணி முடித்த அப்புறமா எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் அந்த கட்லட் சும்மா பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக எடுத்து சாப்பிட்ணும் போல் இருக்கு இல்லையா. இதை வந்து கொஞ்சம் ஸ்பைசி சட்னி, க்ரீன் சட்னியோ ரெட் சட்னியோ எந்த மாதிரி சட்னி உங்களுக்கு வேணுமோ, இல்லை குழந்தைகள் சாப்பிட்ணுன்னா கெச்சப்போட கூட சாப்பிட்லாம். சாப்பிட்டு பாருங்கள், சும்மா சூப்பராக நாக்கில் அப்படியே எச்சல் ஊறும் அந்த அளவுக்கு இருக்கும். கண்டிப்பாக சொல்கிறேன், நாங்கள் ட்ரை பண்ணோம், அவ்வளோ சூப்பராக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு ஒரு ரெசிபி வீடியோட கூடிய சீக்கிரமே நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், பாய்.